கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலும் கொரோனா கட்டளை மையங்களை தமிழக அரசு அமைத்துள்ளது. இந்த கட்டளை மையங்கள் மூலம் மருந்து இருப்பு, படுக்கை வசதி, மருத்துவ ஆக்சிஜன் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் ஒருங்கிணைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களுக்கான வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா கட்டளை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றிரவு ஆய்வு செய்தார். கட்டணமில்லா தொலைபேசி எண் 104 மூலம் பெறப்படும் பொதுமக்களின் அழைப்புகள் கணினியில் பதிவு செய்யப்பட்டு மருத்துவ அலுவலர்களால் பரிசீலிக்கப்பட்டு தேவையான உதவிகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது 104 எண்ணிற்கு சென்னை வானகரம் பகுதியை சேர்ந்த பங்கஜம் என்பவர் செய்த அழைப்பு எடுத்து அவரது தேவையை பதிவு செய்ததுடன் அவருக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கான படுக்கை வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். நீங்க ஆம்புலன்ஸ் இருக்கீங்களா? சரி சரி. பின்னர் சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் காலியாக உள்ள படுக்கைகளின் விவரங்களை தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது தேசிய நலவாழ்வு குழும இயக்குநர் தரேஸ் அகமது உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கொரோனா கட்டளை மையத்தை தொடர்பு கொண்ட போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினே தன்னிடம் பேசியது மிகுந்த திருப்தி அளித்ததாக சென்னை வானகரம் பகுதியைச் சேர்ந்த பங்கஜம் தெரிவித்தார். தனது தேவையை அறிந்து உடனடி நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். கால் எடுத்தவரை எனக்கு ரொம்ப பொறுமையாக கேட்டார். ஏன்னா நான் ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில். ஸோ ஒரு பொறுமையாக பேசி ஃபுல்லாக பேஷண்ட் டீட்டெயில்ஸோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த 10 பாயிண்ட்ஸோட ஃபார்மேட்டில் கேட்டார். அது தகுந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே வந்தேன். சொல்லிட்டு இருக்கும்போது சார் ஒரு நிமிஷம் பேசுவாங்க அப்படின்னு சொன்னார். பதட்டப்படாமல் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார் அவர். சரி, நான் திருப்பியும் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணேன். நான் எப்படி எனக்கு பெட்டு கிடைக்காம இருக்குது, ஆக்சிஜன் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது, கண்டிப்பாக எனக்கு ரோட்டு சப்போர்ட் பெட்டு தேவை இந்த ஆண்டிக்கு அப்படின்னு உறுதியாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் இவர் யார் ஃபோன் எடுத்தாங்களோ அவர் அவ்வளோ பொறுமையாக என்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன் அவர்கிட்ட, யார் இப்போது பேசினாங்க, சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு பேசினாருமா உங்ககிட்ட, அவர் இங்கே இருக்காரு கண்ட்ரோல் ரூமில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இப்போ எல்லா திருப்பியும் இவர் என்கிட்ட எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்கும்போது சொன்ன பிறகு பேஷண்ட் பற்றி, அதுக்கப்புறம் நான் சொன்ன சிஎம் சருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு திருப்பியும் ஃபோனை கொடுத்தாங்க. கொடுக்கும்போது சிஎம் சர்க்கிட்ட நான் சொன்னேன், தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது காமன் பீப்புளுக்கு ரீச்சபிளாக இருக்கிறதே பெரிய விஷயம். யூ ஆர் த கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ நீட்ஸ் டு லீட் ஆர் ஸ்டேட் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஹெல்ப்னு சொன்னோடனே சார் சொன்னார், கவலைப்படாதமா எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க.